அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்ய உள்ள மசோதா இதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். இந்த முதலாவதாக வந்து போனஸ் இதை வந்து பார்ப்போம். போனஸில் வந்து ஏகேஐ இந்தியா வந்து 3:10, அதாவது 10:3 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட எக்ஸ்டேட் வந்து 19/7/2022, ரெக்கார்ட் டேட்டு 20/7/2022. பந்து இன்ஃபினிட்டி வந்து 1:2 ரேஷியோவில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. 2 ஷேருக்கு 1 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இது எக்ஸ்டேட்டு 19/7/2022. ரஜினிஸ் வெல்னஸ் வந்து 2:1, அதாவது 1 ஷேருக்கு 2 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இது எக்ஸ்டேட் வந்து 21/7/2022, ரெக்கார்ட் டேட்டு 22/7/2022. ரேலி கேப் கேபிள் மேனுஃபேக்சரிங் இது வந்து 74:100 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட்டு 22/7/2022, ரெக்கார்ட் டேட்டு 25/7/2022. ஹார்டுவின் இந்தியா வந்து 1:2 நம்ம ரேஷியோவில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க, அதாவது 2 ஷேருக்கு 1 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட் வந்து 25/7/2022, ரெக்கார்ட் டேட் 26/7/2022. எஸ்கார்ப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து 3:2, அதாவது 2 ஷேருக்கு 3 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட்டு 25/7/2022, ரெக்கார்ட் டேட் 26/7/2022. ஆர்இசி ரெக் லிமிட்டெட் வந்து 1:3 ஷேருக்கு 1 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இது ரெக்கார்ட் டேட் 18/8/2022. அதுக்கடுத்தபடியாக வந்து ஏஏஏ டெக்னாலஜிஸ் வந்து 1:2, அதாவது 2 ஷேருக்கு 1 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட்டு வந்து 14/9/2022, செப்டம்பர் மாதம் 14 ரெக்கார்ட் டேட்டு. அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பற்றி பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ரினைசன்ஸ் வந்து 10 பேஸ்வாலி 10 வந்து 2 ஸ்பிளிட் வந்து செய்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்டேட் வந்து 19/7/2022. ஆண்டிக் பின்சர் வந்து 10 பேஸ்வாலி 10 வந்து 1 ஸ்பிளிட் செய்கிறாங்க. எக்ஸ்டேட் 21/7/2022. மரல் ஃபைனான்ஸ் வந்து 10 பேஸ்வாலி 10 வந்து 1 ஸ்பிளிட் செய்கிறாங்க. எக்ஸ்டேட் 21/7/2022. ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் வந்து பேஸ்வாலி 10 வந்து 2 ஸ்பிளிட் செய்கிறாங்க. எக்ஸ்டேட் 21/7/2022. கோடக் சென்செக்ஸ் வந்து பேஸ்வாலி 10 வந்து 1 ஸ்பிளிட் செய்கிறாங்க. எக்ஸ்டேட் 21/7/2022. சாந்தி எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பேசவழி 10 வந்து 1 ஸ்பிளிட் செய்கிறாங்க. எக்ஸ்டேட் 21/7/2022. டாடா ஸ்டீல் வந்து பேசவழி 10 வந்து 1 வந்து ஸ்பிளிட் செய்கிறாங்க. எக்ஸ்டேட் 28/7/2022. இதுவரைக்கும் நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் இதை வந்து பார்த்தோம். தற்போது வந்து நாடாளுமன்றத்தில் நடக்கவிருக்கிற மழைக்கால கூட்டத்தொடர் மான்சூன் செஷனில் வந்து அவங்க வந்து ஒரு 12 மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இது வந்து 18/7/2022 திங்கட்கிழமை வந்து தொடங்குது இந்த கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 மசோதாக்கள் தாக்கல் செய்கிறாங்க. இது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இந்த மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பொதுத்துறை வங்கிகளை வந்து பிஎஸ்பி தனியார் மயமாக்கும் மசோதாவை அரசாங்கம் வந்து தாக்கல் செய்யவில்லை. அதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். தனியார் மயமாக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த வங்கிகளை வந்து அவங்க வந்து தனியார் மயம் ஆக்கலை. அதுக்கான மசோதாவை வந்து தற்போது வந்து அவங்க வந்து தாக்கல் செய்யவில்லை. இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை வந்து முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து அரசு அழைப்பு விடுத்திருந்தது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் ராஜ்யசபா தலைவர் எம் வெங்கையா நாயுடு ஆகியோர் வந்து அந்தந்த அவைகளின் தலைவர்களை சந்தித்து உள்ளனர். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஜூலை 18ஆம் தேதி முதல் நாளில் வந்து நடைபெறும். இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் நம்ம வந்து தனியார் மயமாக்கலை. 2 பொதுத்துறை வங்கிகளையும் வந்து தனியார் மயமாக்கவில்லை.
அந்த மசோதா வந்து இவங்க தாக்கல் செய்யவில்லை என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இவங்க வந்து 12 மசோதாக்கள் வந்து இந்த கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் செய்கிறாங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.